இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் மதுரை மாவட்டம் நடத்தும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு சமூக தலைவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் மதுரை மாவட்ட தலைவர் மௌலவி ஃபைசல் மக்தூமி தலைமை மாவட்ட பொதுச்செயலாளர் மௌலவி முகமது இஸ்ஹாக் ஆதி வரவேற்புரை நிகழ்த்த நிகழ்ச்சி இனிதே துவங்கியது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் மாநிலத் தலைவர் மௌலவி டாக்டர் ஏ ஆவிருதீன் பன்பகி மாநில பொதுச் செயலாளர் மௌலவி கே அர்ஷத் அகமது அல் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு கோ தளபதி எம்எல்ஏ அவர்களும் மதுரை மாநகர துணை மேயர் மதிப்புமிகு திரு நாகராஜன் அவர்களும் திராவிட விடுதலைக் கழகம் தோழர் மா பா மணிகமுதன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோழர் டேவிட் அண்ணாதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர் கனியமுதன் தமிழ் புலிகள் கட்சியின் தோழர் நாகை திருவள்ளுவன் மேலூர் வள்ளலார் அறக்கட்டளை பொறுப்பாளர் திரு ஹரிஹரன் ஐடி காஸ்ட் திரச்சபையின் டைரக்டர் அருட்தந்தை திரு மைக்கேல் பால்ராஜ் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தோழர் பசும்பொன் பாண்டியன் முக்குளத்தூர் புலிப்படை இயக்கத்தின் தோழர் மணிகண்டன் ஆதித்தமிழர் பேரவையின் தோழர் செல்வம் மருது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தோழர் முத்துபாண்டி புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் குமரன் ஜமாத்துல் உலமா சபையின் மௌலவி அப்துல் ஜபார் மன்வகி மதுரை ஐக்கிய ஜமாத் தலைவர் ஜனாப் லியாகத் அலி எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் சீமான் சிக்கந்தர் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவின் தலைவர் அபுதாஹிர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மேலூர் மதுரசா நாஷிருல் உலூம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் வரிச்சியூர் ஜே எம் எஸ் அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஒத்தக்கடை ஜே என் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மதுரை மாவட்ட முஸ்லீம் லீக் தேசிய லீக் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கேம்பஸ் பிரண்ட் ஆப் இந்தியா ஜம்இயத்துல் அஹ்லே குரான் வல் ஹதீஸ் ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தைச் சேர்ந்த தோழர் சாகுல் இஸ்லாமிக் பவுண்டேஷன் டிரஸ்ட் பொறுப்பாளர் மவுலவி முகமது மொஹைதீன் உமரி ஆகாஷ் பார்மசி நிறுவனர் டாக்டர் அப்துல் காதர் மதுரை எக்கனாமிக் சேம்பர் பொறுப்பாளர் தோழர் ஜமான் அல் அமீன் பள்ளிவாசல் தலைவர் தோசி அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களும் சமூக பிரமுகர்களும் சமூக சேவையாளர்கள் பங்கெடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மையின என மக்களும் இத்தேசத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விவாதித்து எதிர்வரும் காலங்களில் இணைந்து சமூக ஒற்றுமைக்கு பங்காற்றுவது என தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இறுதிகள் இமாம்ஸ் கவுன்சில் மாநில செயலாளர் மௌலவி அப்துல்லா சாதி அவர்களின் இறுதி உரையுடன் வருகை புரிந்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடி போர்த்தி மரியாதை செய்ததோடு நன்றிகளை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்